இப்போ நேற்று சரவணன் ஐயா வந்து அகம்னா என்ன, புறம்னா என்ன அப்படின்ட்டு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதே இதை வந்து நாமும் என்னுடைய பாணியிலையும் அதை நான் கொஞ்சம் உங்களுக்கு சொன்னான்னு சொன்னால், அகங்கிறது நான் வேற ஒன்றும் இல்லை, நம்முடைய மனசுடைய இயக்கத்தை வந்து அகம்னு சொல்கிறோம். இந்த மனதை பயன்படுத்தி நம்ம என்ன காரியங்களெல்லாம் செய்கிறோமோ, செய்ய வேண்டிய செயலெல்லாம் புறம்னு நம்ம சொல்கிறோம். அகம் புறம். நமக்கு ஒரு பக்கத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம அகத்தில் மனசில் எத்தனை விதமான உணர்ச்சிகள், எத்தனை விதமான எண்ணங்கள், எத்தனை விதமான ஐடியாக்கள், இதெல்லாமே நமக்கு மனசில் உதயமாகுது. நம்ம செயலில் வந்து எல்லாத்தையுமே வந்து அங்கே எல்லாத்தையுமே காட்ட முடியாது. எதை காட்டணுமோ அதை தான் காட்டணும். இப்போ நமக்கு வந்து நம்ம வீட்டில் தனியாக உட்காந்துருக்குறோம், ஒரு பைத்தியக்காரன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடறோம். இப்போ அவனை பார்த்த உடனே நமக்கு ஒன்றும் பயம் வரலாம், இல்லைன்னா கோபம் வரலாம். கோபம் வருதுன்னு வச்சுடுங்க, கோபம் தான் என்ன பண்ணணும் சொன்னால், நான் அந்த பைத்தியக்காரனை திட்டுறோம், அவன் பயந்து போய் வெளியே ஓடிடுறான். சப்போஸ் இப்போ வந்து அவனை பார்த்தோன்னா கோபம் வரலை, பயம் வருது. பயம் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், நாம் வெளியே போய் பக்கத்து வீட்டுக்காரங்களெலாம் கூடுவோம், ஐயா ஒரு ஆள் இப்படி உள்ள நுழைஞ்சிருக்கான், கொஞ்சம் வாங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னொடனே எல்லாருமா வந்து அவனை வெளியேற்றி விட்டுறோம். இப்போ இந்த பயம் வர்றது, கோபம் வர்றது, இது எல்லாமே அகத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்ச்சி. அதை பயன்படுத்தி நாம் ஒரு காரியத்தில் செயல்படுறோம், அவரை வெளியே அனுப்புகிற வேலையை நம்ம பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் வந்து புறத்தில் செயல்படக்கூடிய நிகழ்ச்சி. இப்போ நம்ம அகத்தில் வரக்கூடியது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இதில் நம்ம வந்து பயப்படாமல் இருக்கணும், கோபப்படாமல் இருக்கணும்னு எல்லாம் முயற்சி பண்ண வேண்டியதில்லை. அது வருது, வந்ததை வந்து தேவைருந்தால் பயன்படுத்திக்கலாம், தேவையில்லைன்னா பயன்படுத்தாமல் விட்டுருலாம். இப்போ நம்ம வந்து கோபத்தையும் பயன்படுத்திக்கிட்டோம், பயத்தையும் பயன்படுத்திக்கிட்டோம். கோபத்தை பயன்படுத்தினா நம்ம நேரில் நாமளே அவரை திட்டி அனுப்பி விட்டுறோம். பயத்தை பயன்படுத்துகிறோங்கனால என்னென்னு சொன்னால், வெளியே போய் உதவிக்கு ஆளை கூப்பிட்றோம். சப்போஸ் அந்த பைத்தியக்காரன் உள்ள நுழையும் பொழுது நமக்கு கோபமும் வரல, பயமும் வரல, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பைத்தியக்காரனை டீல் பண்ணுறதுக்கே நம்மளால் முடியாது. அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னால், நம்ம வீட்டு கட்டில் படுத்துட்டு நம்மளை வெளியே அனுப்பிவிட்டுவான். அப்போ நமக்கு வந்து ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு, ஒரு செயலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து சில உணர்ச்சிகள், சில எமோஷன்ஸுகள், இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். இப்படி இந்த எமோஷன்ஸுகள், சிந்தனைகள், இதுகள் எல்லாமே ஏற்படுறது வந்து அகம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அகத்தில் இது ஏற்பட்டால் தான் அதை வச்சு நம்ம புறத்தை டீல் பண்ண முடியும், நம்ம புறத்தில் என்னென்ன செயல்கள்லாம் செய்யணுமோ அதை பண்ண முடியும். இப்போ இதில் உதாரணமாக, இப்போ நேற்று கூட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. எனக்கு ஒரு கேள்வி, நம்ம வந்து ஒரு முதல் கேள்வி வந்து எனக்கு சரியாக அட்டன் பண்ண முடியலை நீ சொன்னான்னு சொன்னால், அதுக்கு பின்னால் வரக்கூடிய கேள்வியெல்லாம் என்னால் அட்டன் பண்ண முடியலை, அவர் எனக்கு அதை பற்றி ஒரு ஒரு பதில் எழுதுகிற மூடே போயிடுது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம மனசில் ஒரு இயக்கம், ஒரு ஒரு இயக்கம் மாறி இருக்கு. ஒன்றுலேருந்து ஏதோ ஒரு இயக்கமாக மாறிப்போ, நமக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருது. ஒரு கேள்விக்கு பதில் எழுத முடியலைங்கிறதுனால மனசு பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த பாதிக்கப்பட்டது என்னன்னு சொன்னால், அதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய செயலெல்லாம் அது பாதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம மனசில் ஏற்படக்கூடிய இந்த செயல் வந்து, மனசில் ஏற்படக்கூடிய இந்த எமோஷன் வந்து நம்மளை பாதிக்கலைன்னு சொன்னால், அதுக்கப்புறம் செய்கிற செயல்களெல்லாம் நம்ம நல்லா செய்யலாம். அப்போ நம்ம இந்த மனதில் ஏற்படக்கூடிய இந்த இதிலிருந்து நம்ம விடுபடுறதுன்னா என்ன, நமக்கு ஏற்பட்ட எமோஷன்லேருந்து விடுபடுறதுன்னா என்ன, எப்படி விடுபடுறது? இப்போ நம்ம உதாரணமாக, நமக்கு ஒரு வருத்தம் ஏற்படுது, பயம் ஏற்படுது, கோபம் ஏற்படுது, இதெல்லாம் நமக்குள்ளே இருந்து அதுக்கு பின்னால் வரக்கூடிய செயலெல்லாம் தடை பண்ணிக்கிட்டு இருக்கு. வந்ததெல்லாம் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. அப்போ இந்த வந்ததெல்லாம் நம்மளை விட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் தான் ஆகும்? ஒரு பயம் நம்மகிட்ட வருது, பயம் நம்மளை விட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு வருத்தம் நமக்கு வருது, அது நம்மளை விட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு கோபம் நமக்கு ஏற்படுது, அது கோபம் நம்மளை விட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு ஒரு மணி நேரம் நிற்குமா, அல்லது ரெண்டு நாள் மூணு நாள் இருக்குமா, அல்லது ஒரு மாதக்கணக்கில் இருக்குமா, எவ்வளோ நேரம்தான் இருக்கும்? இப்போ சிலவங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, அப்படி ஆகி போச்சு இப்படி ஆகி போச்சுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க.
அப்போ நமக்கு வரக்கூடிய வருத்தம் வந்து எப்படி மாத கணக்கில் தங்கி இருக்குமா, நாள் கணக்கில் தங்கி இருக்குமா? இப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஆயுள் இருக்குது, இவ்வளோ நாள் தான் லைஃப் டியூரேஷன் சொல்லி ஒவ்வொரு எமோஷனுக்குமே ஒரு லைஃப் டியூரேஷன் இருக்குது. இப்போ நம்முடைய எமோஷனுக்கு லைஃப் டியூரேஷன் எவ்வளோ? ஒரு வருத்தம் வந்துன்னா எவ்வளோ நேரம் நம்மகிட்ட இருக்கும், ஒரு பயம் வந்தால் எவ்வளோ நேரம் நம்மகிட்ட இருக்கும், இப்போ எல்லா எமோஷனுமே என்னன்னு சொல்லி, இப்போ நமக்கு வந்து ஒரு வினாடினா என்னன்னு தெரியும், ஒரு இப்படி சொடக்கு போடுறோம், சொடக்கு போடுற நேரத்தை வினாடின்னு சொல்கிறோம். இது 60 பங்கு வச்சு, 60 பங்கில் 1 பங்கு எவ்வளோ வருமோ அவ்வளோ நேரம்தான் ஒரு எமோஷனுடைய ஆயுளை. எல்லா எமோஷனுமே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வெடித்து செதறி மறைஞ்சு போயிட்டே இருக்கு. நம்ம அதை எதையுமே சரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நீங்கள் சரி பண்ணணும்னு நினைக்கிறதுக்குள்ளே அது போயிடுது. அதனால் எல்லா எமோஷனுமே அது பாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்குது, நம்ம எதையுமே சரி பண்ண வேண்டிய அவசியம். நீங்கள் சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தான் அங்கே பிரச்சனையே வருது. நம்ம என்னென்னு சொல்லி சொன்னால், அது போகணுன்னு நினைக்கிறத சொல்கிறதுனால அது உட்கார வைக்க வேண்டிய நல்லவை ஏற்பட்டு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் மலேசியா போயிருந்தேன். அங்கே ஒரு ஹோட்டலில் ஒரு வாஷ்பேஷன், இப்போ நம்ம இடங்கள்லாம் சில வாஷ்பேஷனில் நீங்கள் சில டேப்பெல்லாம் இருக்கும், சிலது நீங்கள் திருக்கி தண்ணியை இது பண்ணணும், சிலதுகளை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், ப்ரெஸ்ஸிங்கை விட்டுனீங்கன்னா தண்ணி நின்றோம். இப்போ அங்கேயும் ஒரு ப்ரெஸ்ஸிங் டைப்பில் தான் ஒரு டேப் வச்சுருந்தாங்க. சரி, ப்ரெஸ் பண்ணியாச்சு, தண்ணி வந்து கழுவிட்டு ப்ரெஸ்ஸிங்கை விட்டு தானே தண்ணி நிற்க மாட்டாங்க. சரி, ஏதோ ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் எதுவும் ப்ராப்ளம் போல கொஞ்சம் தட்டி சரி பண்ணுவோன்னு பார்த்தோம்னா நிற்கிற மாதிரி தெரில. இப்போ பக்கத்தில் உள்ளவர்கிட்ட கேட்டேன், ஐயா தண்ணி நிற்க மாட்டேங்குது என்ன பண்ணணும்னு கேட்டேன். அவர் அப்படி நம்ம சிக்னல்லே நீங்கள் வாங்கன்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். நம்ம பதில் எக்ஸ்பிளைன் பண்ணவே செய்யலை, அவர் பாட்டுக்கு இப்படி வாங்கன்னு சிக்னல் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். என்னடா இப்படி தண்ணி சும்மா தாறுமாறாக கொட்டுது, அவர் ஒரு பாட்டுக்கு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். சரி, நாமளாக கொஞ்சம் பொறுமையாக தட்டி சரி பண்ணுவோன்னு சொல்லி சரி பண்ணான்னா தண்ணி நிற்கிற மாதிரி தெரில, என்ன பண்ணனே தெரில, சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லி நானும் நகர்ந்து போயிட்டேன். நம்ம நகர்ந்து போகவும் தண்ணி தானாகவே நின்று போச்சு. இப்போ அந்த மாதிரி டேப் இப்போ நம்ம இந்தியாவிலேயே நிறைய இடங்களில் இருக்குது. நீங்கள் டச் பண்ணால் போதும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். தண்ணி கொண்டுற வேலை தான் நமக்கு வேண்டிய, நிறுத்துகிற வேலை நமக்கு கிடையாது. நம்ம நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறது தான் அது தண்ணி வர்றதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆயிடும். இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நமக்கு எத்தனையோ எமோஷன் வருது, நாம் அதை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம், ஹேண்டில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம், அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு உள்ள முயற்சி தான் அதுக்கு உயிர் கொடுத்துருது, அது ரினியூவல் பண்ணி விட்டுருது. இப்போ நம்ம அகத்தை பொறுத்த அளவில் இதுதான் பிரச்சனை. உங்களுக்கு வந்து அகத்தை பற்றி எட்டி பார்க்க வேண்டிய வேலையே கிடையாது. அங்கே வர்றதை நீங்கள் தேவைருந்தால் பயன்படுத்திக்கிடுங்க, தேவையில்லைன்னா நீங்கள் பயன்படுத்தாமல் விட்டுட்டீங்கன்னா அது ஒன்றும் நிற்காது, வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அது பாட்டுக்கு போயிடும். இப்போ நீங்கள் சில நம்ம சில வீடு தெருக்கள்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த தெருக்கள்லாம் நிறைய தள்ளு வண்டியில் ஜாமான்லாம் வச்சு விற்றுட்டு போவாங்க, பழம் வச்சு விற்றுட்டு போவாங்க, காய்கறி விற்றுட்டு போவாங்க, கீரை விற்றுட்டு போவாங்க, பிளாஸ்டிக் ஜாமான்லாம் விற்றுட்டு போவாங்க, சதம் போட்டு கூப்பிட்டுக்கிட்டே போவாங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னு சொன்னால் நீங்கள் அவங்ககிட்ட வாங்கிடலாம். உங்களுக்கு வேண்டான்னு சொன்னால் அவங்க ஒன்றும் நீங்கள் நீ நிற்காத போனையெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் வாங்கலைன்னா அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் நமக்கு நிறைய எமோஷன்ஸ் என்ன சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது எமோஷன் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கு அந்த எமோஷன் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் யாரையும் போகணுன்னு எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, போகணுன்னு சொன்னாலே பிரச்சனை ஏற்பட்டுரும். நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அதுவாக போயிடும். அது மாதிரி எந்த எமோஷனுமே அது நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அதனால் அகத்தை பொறுத்த அளவில் நம்முடைய எமோஷனை நிர்வாகம் பண்ணணுங்கிறதான் பிரச்சனை. அதனால் அகத்தை பொறுத்தளவில் எந்த எமோஷனையுமே நிர்வாகம் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி சொன்னால் எல்லா எமோஷனும் வரும் போயிடும். அப்போ நம்ம மனசு வந்து சுதந்திரமாக இயங்கிட்டு
அது எப்பவுமே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடக்கூடிய ஆற்றலோடு தான் இயங்கிட்டு இருக்கு. நம்ம ஒன்றையுமே சரி பண்ண வேண்டியது. நாம் என்ன நினச்சிடறோம், பயத்திலிருந்து நாம் விடுபடணும், வருத்தத்திலேருந்து விடுபடணும், கோபத்திலேருந்து விடுபடணும், கவலையிலேருந்து விடுபடணும். இந்த இதில் இந்த கவலை எனக்கு தொந்தரவு பண்ணுது, இந்த டென்ஷன் எனக்கு தொந்தரவு பண்ணுது. நமக்கு நம்மளை சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு வேலையை நம்ம வச்சுருக்கோம். நம்மளை சரி பண்ணுறதுன்னு சொல்லி எந்த வேலையுமே கிடையாது. அதனால் நம்மளை சரி பண்ணுறதுக்கு, நம்முடைய மனசை சரி பண்ணுறதுக்கு, நம்முடைய அகத்தை சரி பண்ணுறதுக்கு எந்த வேலையுமே கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அகத்தை நாம் என்ன பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கணும். அகத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ புறத்தில் நமக்கு வந்து நம்ம ஒரு படிக்கிறோம், அல்லது ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம், அல்லது ஒரு தொழில் நடத்துகிறோம், அங்கே நமக்கு வேலை இருக்கா இல்லையா? அங்கே நமக்கு எல்லா வேலையும் நாம் தான் பண்ணணும். நாம் ஒரு வேலையை செய்யலைன்னு சொன்னால் அந்த வேலை அப்படியே கிடந்துடும். நீங்கள் செயல்படுத்தினா தான் அந்த வேலை செயலாகும். நீங்கள் செயல்படுத்தலைன்னா அந்த வேலை அப்படியே போய் பெண்டிங்கில் பிளந்துடும். அது இன்னும் நிறையா பிரச்சனைகளை, நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிடும். அதனால் செயல்களை பொறுத்த அளவில் நமக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. முழு பொறுப்பும் நம்ம தான். நமக்கு என்னென்ன கடமை இருக்கோ அத்தனை கடமையும் நாம் நிறைவேற்றினா தான் அது முழுமையாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். நீங்கள் எதையாவது ஒரு பகுதியில் நீங்கள் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து மொத்த செயலையுமே கூட பாழ்படுத்திடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அகங்கக்கூடிய எமோஷனை பொறுத்த அளவில் நீங்கள் தலையிட்டால் தான் பிரச்சனையே. தலையிடாமல் இருந்தால் தான் இருக்கிறதே சரியாக இருக்கும். என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உள்ளே நுழைஞ்சி தான் பிரச்சனையை கிரியேட் பண்ணிடும். நுழையாமல் உட்காந்துட்டா போதும், ஒன்றும் தேவையில்லை. பரீட்சையில் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் நிறையா படிக்கணும், நல்லா பரீட்சை எழுதணும்னு. உங்களை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் என்ன சொன்னால் ஒன்றும் செய்யணும்ல. நீங்கள் எதை செஞ்சாலும் பிரச்சனை தான். இதை செஞ்சால் சரியாயிரும், அதை செஞ்சால் சரியாயிரும்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. நீங்கள் உங்களை சரி பண்ணுறதுங்கிறது வந்து அதை ஃப்ரீயாக விட்டுட்டா போதும். இப்போ முதல்ல நாம் வந்து புரிஞ்சுக்கிடணும், நமக்கு அங்கே வேலையே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அந்த மனசு வந்து அதுவாக இயங்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து உங்களை வந்து ஒரு வேலை செய்ய சொல்கிறேன். உதாரணமாக நீங்கள் சுவாசத்தை கொஞ்சம் உள்ளே இழுத்து விடுங்க. ஒரு 5 வினாடி சுவாசத்தை அப்படியே உள்ளே இழுங்க. 5 செகண்ட் அப்படியே உள்ளே இழுங்க. ஒரு 5 செகண்ட் அப்படியே வெளியே விடுங்க. உள்ளே இழுக்கிறது 5 செகண்ட், வெளியே விடுறது 5 செகண்ட். இப்படி ஒரு 10 முறை செய்யுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்களும் என்ன பண்ணுறீங்க, 5 முறை உள்ளே இழுக்கிறீங்க, 5 முறை வெளியே விடுறீங்க. இப்போ இது வந்து நான் ஒரு 10 தடவை உங்களை செய்ய சொல்லியிருக்கேன். 10 தடவை நீங்களும் செஞ்சுருங்க. 5 செகண்ட் உள்ளே இழுத்து 5 செகண்ட் வெளியே விட்டு விட்டு 10 தடவை நீங்கள் செய்ய சொன்னேன். 10 தடவை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்க. இப்போ இந்த 10 தடவை என்னன்னு சொன்னால் நீங்களாக தான் உள்ளே இழுக்கிறீங்க, நீங்களாக தான் வெளியே விடுறீங்க. 10 தடவை செஞ்சு முடித்த பிறகு என்ன ஆகும்? அதுக்கப்புறம் சுவாசம் நடக்குமா நடக்காதா? நீங்கள் 10 தடவை வந்து நீங்களாக செயல்படுத்துனீங்க. அந்த 10 தடவை முடிஞ்ச பிறகு அந்த சுவாசம் அதுவாக செயல்படும். அந்த அதுவாக செயல்படுற சுவாசம் வந்து இயற்கையானது. நீங்களாக இழுத்து இழுத்து விட்டது வந்து செயற்கையானது. இப்போ இதே ரூல் தான் வந்து மனசுக்கும். மனசை வந்து நீங்கள் இப்படி செயல்படணும் அப்படி செயல்படணும்னு சொல்லி மனசை நீங்களே ஆப்ரேட் பண்ணினீங்கன்னு சொன்னால் நீங்களாக செயல்படுத்துறீங்க. அது நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த மனசு அதுவாக செயல்படும். நீங்கள் மனசை நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன்னு சொல்லி உட்கார விட்டுருங்க, அதுக்காக மனசு அப்படி நிற்காது. அது அது பாட்டுக்கு செயல்படும். அது அதனுடைய இயற்கையாக சுயமாக செயல்படும். அப்படி இந்த மனசு வந்து இயற்கையாக சுயமாக செயல்படுறத வந்து லிபரேஷன், முக்தி, மோட்சங்கிற பேரில் சொல்கிறாங்க. அது அப்படி ஒரு பேர் கொடுத்ததுனால வந்து அது நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்றுன்னு அர்த்தம் இல்லை. அது எங்கேயோ யாருக்கோ ஒரு சாமியார்கள் அல்லது இந்த மாதிரி மடங்களில் மடாதிபதிகள் இப்படி இவங்களுக்கு தான் சம்மந்தப்பட்டது போல நமக்கு சம்மந்தம் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு எல்லாம் கிடையாது. இது எல்லாருக்கும் எல்லாருக்கும் சம்மந்தமானது. மனசு வந்து இந்த ஞானிகளுக்கோ இந்த மாதிரி சன்னியாசிகளுக்கோ இயங்குறது இல்லை, எல்லாருக்கும் மனசு இயங்குது.
சுகமாக இயங்குது. நாம் என்னன்னு சொன்னால் தெரிஞ்சுக்கிடணும், அதை வந்து நாம் அதை இயக்க வேண்டியதில்லை, அது அதுவாகவே இயங்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டா போ. அது ஃப்ரீயாக இயங்குறத கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது உனக்கு உங்களுக்கே வித்தியாசமாக தெரியும். உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை எல்லாமே உங்கள்கிட்ட இருக்காது, ஃப்ரீயாக போயிட்டே இருக்குங்கிறது தெரியும். ஒரு தண்ணி வந்து ஓடுறதும் தெரியும், நிற்கிறதும் நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஒரு தண்ணியில் இறங்குறீங்க, தண்ணி வந்து தேங்கி நிற்கிற தண்ணியாக ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணியாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய மனசுங்கிறது வந்து இந்த மாதிரி அதுவாக சுயமாக இயங்குறது, ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் இயங்குறதுங்கும் போது எல்லாமே வரும் போகுங்கிற மாதிரி சுதந்திரமாக அங்கே வந்து எதுவுமே தங்கியிருக்காது. ஒரு தேங்கி கிடக்கிற தண்ணி நல்லதா, ஓடக்கூடிய தண்ணி நல்லதான்னு சொல்லி சொன்னால் ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணி தான் நல்ல தண்ணி. அதுதான் வந்து சுத்தமாக தண்ணி தானே எப்போயுமே சுத்தப்படுத்தி வச்சுக்கிடுது. இப்போ அதே மாதிரி வந்து நம்முடைய மனசு வந்து சுயமாக இயங்குகிற ஒரு மனசு தான் வந்து ஆரோக்கியமான மனசு. அந்த ஆரோக்கியமான மனசில் தேவையில்லாத அழுக்குகள்லாம் அங்கே தங்காது, அந்த அழுக்கு எல்லா அழுக்குகளையும் அடிச்சுட்டு போயிடும். அந்த தேக்கமே இல்லாத ஒரு சுதந்திர நிலைக்கு அது போயிடும். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு மரத்தை பார்க்குறீங்க, அந்த மரத்தினுடைய காட்சி வந்து நம்ம கண்ணில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த மரத்துக்கு கீழே தரையில் ஒரு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அந்த மரத்தை பார்த்த நீங்கள் வந்து அந்த மாட்டை எட்டி பார்க்குறீங்க. இப்போ என்னங்கன்னா அந்த மரத்தினுடைய காட்சி மறைஞ்சு போயிடும், மாட்டினுடைய காட்சி வந்துடும். அதே மாதிரி வந்து ஒரு பறவை சத்தம் போடுது, அதை நீங்கள் கேட்குறீங்க. அந்த சத்தம் போட்ட பறவை வந்து சப்தத்தை நிப்பாட்டிடுது. இப்போ உங்கள் காதில் கேட்டது நின்று போயிடுது. இப்போ இதே மாதிரி தான் நம்முடைய பொறி புலன்கள்ங்கிறது எல்லாமே இந்த மாதிரி தான், எல்லாத்தையுமே எதையாவது ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ரிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அது ரிஃப்ளெக்ஷன் முடிஞ்சோன்னா அதுலேருந்து விடுபட்டுருது. இந்த கண் வந்து பார்த்ததுலேருந்து விடுபட்டுருது, காதுங்கிறது நம்ம கேட்டதுலேருந்து விடுபட்டுருது. அது எதையுமே அப்படி பிடிச்சு வைக்கிறது இல்லை, எல்லாத்தையுமே கேட்குறனே அது வரும்பொழுது ரிஃப்ளெக்ட் பண்ணுது, முடிஞ்ச நேரத்திலே விடுபட்டுருது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய மனசுங்கிறதுமே இந்த புலன்கள் மாதிரி அதுவும் ஒரு புலன் தான். அது ஒரு சென்சிட்டிவ் ஆர்கன் தான். அது நம்ம எல்லா சென்சரி ஆர்கன் மாதிரி அது ஒரு வகையான சென்சரி ஆர்கன். அங்கேயுமே என்னன்னு சொன்னால் நமக்கு என்னென்ன சம்பவங்கள் நடக்குதோ அது சம்மந்தப்பட்ட ரியாக்ஷன் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் சொன்னால் அந்த சம்பவம் முடிஞ்ச பிறகும் அது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு, உள்ளேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு, முடிஞ்சு போன பிறகு ரிஃப்ளெக்ட் ஆகுது. நேற்று சொன்ன மாதிரி ஒரு கொஸ்டின், ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து எனக்கு சரியாக அட்டன் பண்ண முடியலைங்கும் போது அது உள்ளேருந்து அப்படியே குடஞ்சிக்கிட்டே இருக்கு, சரியா எழுது இல்லையே சரியா எழுது இல்லையேன்னு சொல்லி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால் நம்ம மனசில் அது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ எது அது ஆரோக்கியம்னு சொன்னால் எது எது தோன்றுதோ அதுலேருந்து அடுத்தாப்பில் விடுபடுறோம். அதுதான் விடுபடுறதுக்கு பேர் தான் விடுதலைன்னு நம்ம சொல்கிறோம், லிபரேஷனுக்கு சொல்கிறோம். நம்ம எல்லா அந்த ஃபைவ் சென்சரி ஆர்கன் மாதிரி நம்முடைய மனசும் ஒரு சென்சரி ஆர்கன் தான். அது எது எதெல்லாம் காட்டுதோ எது எதெல்லாம் டீல் பண்ணுதோ அது சம்மந்தப்பட்ட ரிஃப்ளெக்ஷன், அது சம்மந்தப்பட்ட எண்ணம், எமோஷன்லாம் நமக்குள்ள ஒரு ரியாக்ஷன் மாதிரி வரும், வந்துட்டு போயிடும் அது. ஆனால் என்னன்னு சொன்னால் நமக்கு ஒரு மெமரி ஒன்று இருந்துக்கிட்டு சிலதெல்லாம் ரீட்டைன் பண்ண வச்சுக்கிடுது, சிலதெல்லாம் போராட ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம அகத்தை பொறுத்தளவில் சுதந்திரமாக செயல்படுறதுனா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், எதையுமே பிடிச்சு வைக்காமல் அது அதுபோக்கில் இயங்க விட்டுறோம், மனசு அதுபோக்கில் இயங்க விட்டுறோம், அதுவே சரி பண்ணிக்கிறோம். நமக்கு அங்கே வேலையே இல்லை, நமக்கு மேனுவல் ஒர்க்கே கிடையாது, ஆட்டோமேட்டிக் ஒர்க்லேயே சரியாக போயிடும், தானாக நடக்கக்கூடிய ஸ்பான்டேனியஸ் ஆக்ஷன்லேயே சரியாக போயிடும். நீங்கள் மேனுவலாக செய்கிறது எல்லாமே செயல்களை பொறுத்தளவில் நீங்கள் மேனுவலாக என்ன வேணாலும் செய்யுங்க, இந்த அகத்தை பொறுத்தளவில் மனசை பொறுத்தளவில் மேனுவல் ஒர்க்கை கம்ப்ளீட்டாக விட்டுருங்க. நீங்களாக கான்சியஸாக செய்கிறதுக்கு அங்கே வேலையே இல்லைங்கிறது கண்டுபிடிச்சிடும். உங்களை சரி பண்ணுறதுக்கு எந்த வேலையுமே கிடையாது. அதான் நம்ம நேற்று கூட பார்த்தோம், கில்ட்டி ஃபீலிங்கிறதே தவறானதுன்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கணத்துக்கு கணம் புது நபர் தான். சக அகத்தை பொறுத்தளவில் பழசுன்னுட்டு ஒன்றுமே கிடையாது, எல்லா ஒரு கணந்தோறும் புது புது அனுபவங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு, புது புது ரியாக்ஷன் தான் வந்துகிட்டு இருக்கு, எப்போவுமே புதுசாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அதனால் அது வந்து அகத்தை பொறுத்தளவில் புத்தம் புதுசாகவே தான் இருக்கணும்.
ஒரு லிவிங் ரிவராகவே தான் நீங்கள் இருக்கணும். இந்த ஆறு ஓடிட்டு இருக்குன்னு சொன்னால் அது கடந்தோறும் அதில் ஓடக்கூடிய தண்ணியெல்லாம் புது புது தண்ணி தான், பழைய தண்ணி அங்கே கிடையாது. தேங்கி நிற்கிற இடத்துல தான் பழைய தண்ணி இருந்துகிட்டு இருக்கும். ஓடிக்கிட்டு இருக்கிற ஆற்றுல வந்து பழைய தண்ணின்னுட்டு பார்க்க முடியாது. இப்போ அந்த அகத்தை பொறுத்த அளவில் நம்ம வந்து ஃபுல்லாக அது ஓக்கில் லிபரேஷனில் விடுறது தான் வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒன்று, நம்ம புரிஞ்சிட வேண்டிய ஒன்று. இப்போ இதனுடைய இம்பார்ட்டன்ஸ், இதனுடைய செயல்பாடை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனையான எல்லா அனுபவங்கள் எல்லா எமோஷன்களுமே உங்களை விட்டு போயிடும். அப்போ அந்த மனதில் வந்து ஒரு சுதந்திரமான ஒரு தன்மை நமக்கு ஏற்படும். அப்போ அந்த சுதந்திரமான தன்மையில் இருந்துக்கிட்டு அதுக்காக அது வந்து நீங்கள் முடங்கி போகிறது. சுதந்திரமான தன்மையில் இருந்துட்டு நீங்கள் எந்த செயலை வேணாலும் செய்யலாம். அத்தனை செயல்களுக்கும் உங்களுடைய மனசு வந்து சப்போர்ட்டிவாகவே இருக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் அந்த கான்செப்ட் ரீதியாக இதை நீங்கள் ஒரு தேரியாக ஒரு அண்டா, ஏன்னா இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து இப்போ இப்போ ஒன்று இயற்கையாகவே வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம முதல்ல பார்த்த நீங்கள் நேற்று பார்த்த மாதிரி இந்த இன்னோசன்ட் ஸ்டேட்ங்கிறது வந்து நமக்கு ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கு. அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு நமக்கு என்ன டிஸ்டர்ப் ஆகலை, நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கூட கூட என்னன்னு சொன்னால் அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு வந்து குறைய ஆரம்பிச்சிடும், நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்டு வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ அந்த ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட்டு வந்து கூட கூட இன்னோசன்ட் ஸ்டேட்டு குறைய குறைய தான் ஒரு இன்பேலன்ஸ் ஏற்பட்டு இப்போ நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். ஆனால் நீங்கள் சைக்கலாஜிக்கலாக நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இன்னோசன்ட் ஸ்டேட்டு ஒரு காலமும் பாதிக்கப்படாதபடி நீங்கள் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ இந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு நீங்கள் மெயின்டைன் ஆக ஆக உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீங்கள் எளிதாகிற முறையில் நீங்கள் ஈடுபடுத்தலாம். எல்லாமே வரும் பிரச்சனையை, நம்ம அதுக்காக பிரச்சனையே இல்லாமல் இருக்காது. எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். நல்ல சூழ்நிலைகளும் இருக்கும், மோசமான சூழ்நிலைகளும் இருக்கும். அத்தனை சூழ்நிலைகளுக்கு இடையிலையுமே எல்லாமே மொமெண்ட்ரியாக வந்துட்டு மொமெண்ட்ரியாக போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால் எல்லாமே ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் போகக்கூடிய ஒரு தன்மை நமக்கு ஏற்பட்டுரும். இப்போ நமக்கு வந்து அகத்தை பொறுத்த அளவில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொன்னால் அங்கே வந்து நமக்கு என்ன செய்யணுங்கிறது நமக்கு ஒன்றுமே இல்லை. அது எல்லாமே ஃப்ரீயாக இருக்கணும், அதை நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடும். இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டதுலேருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி, நீங்கள் நான் சொன்னதெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்களா ங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேள்வி. இப்போ அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு வேலை இருக்கா இல்லையா? இல்லை. இப்போ அகத்தை பொறுத்தளவில் நமக்கு வேலையே இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம அகத்தை பொறுத்தளவில் நம்ம என்ன பண்ணுனா அது சரியான வேலை, சரியான செயல்? அகத்தை பொறுத்தளவில் நம்ம சும்மா இருக்கிறதான் சரியான செயல். இப்போ ஒருத்தர் வந்து நம்ம இந்த கட்டடத்தை பார்வையிடுறதுக்கு ஒருத்தர் வரார், அவர் கிரவுண்ட் ஃப்ளோரை பார்க்குறார், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட் ஃப்ளோரை பார்க்கட்டுமான்னு கேட்குறாரு. சரி வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரையும் பாருங்கன்னு சொல்லி அவர் கூப்பிட்டு வரோம். ஃபஸ்ட் ஃப்ளோரையும் பார்த்துடுறாரு, அந்த ஓப்பன் டெரஸையும் கொஞ்சம் பார்க்கட்டுமான்னு கேட்குறாரு. சரி பாருங்கன்னு சொல்லி அவர் மேலே போய் கூப்பிட்டு போகிறோம், ஓப்பன் டெரஸையும் பார்க்குறாரு. நான் இதுக்கு மேலே ஓப்பன் டெரஸுக்கு மேலேயும் நான் போட்டுமான்னு கேட்குறாரு. என்ன சொல்லுவீங்க? ஓப்பன் டெரஸுக்கு மேலே அங்கே ஒன்றும் கிடையாது, நான் மேலே போட்டுமான்னு கேட்குறாரு. என்ன சொல்லுவீங்க? போக வேண்டாம்னு சொல்லுவீங்களா? இல்லை ஓப்பன் டெரஸ் மேலே போகலாம்னு சொல்லுவியா, இல்லை போக வேணாம்னு சொல்லுவியா? இல்லை போங்கன்னு சொல்லுவீங்களா, போக வேண்டாம்னு சொல்லுவீங்களா? போக போக முடிஞ்சா போங்கன்னு சொல்லிடுவீங்க, அவ்வளோதானே? முடிஞ்சா போங்கன்னு சொல்லிடுவீங்க. இப்போ இதே தான், நீங்கள் அகத்தை பொறுத்தளவு உங்களுக்கு வேலையே கிடையாது, நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் தப்பு தான்.
அகத்தை பொறுத்தல நான் ஏதோ ஒரு வேலை செய்வேன்னா சரி செஞ்சுக்கிடுங்க, அங்கே வேலையே கிடையாது சரி செய்வேன் சரி செஞ்சுக்குவேன் அவ்வளோதான். அதனால் அகத்தை பொறுத்தல நமக்கு வேலை இல்லைன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அங்கே நீங்கள் என்ன செஞ்சாலும் அது அபத்தம்தான், அது வந்து மீனிங்லெஸ். அது இப்போ நமக்கு வந்து அகத்தில் தான் நிறைய எத்தனையோ விதமான எமோஷன்ஸ் இருக்கு, பயம் இருக்கு, வருத்தம் இருக்கு, கோபம் இருக்கு, அன்பு இருக்கு, அமைதி இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, நல்ல எமோஷன்ஸ் இருக்கு, கெட்ட எமோஷன்ஸ் இருக்கு, வேண்டிய எமோஷன்ஸ் இருக்கு, வேண்டாத எமோஷன்ஸ் இருக்கு, எத்தனையோ விதமான எமோஷன்ஸ் இருக்கு. இப்போ நமக்கு அகத்தில் ஏற்படக்கூடிய எமோஷன்ஸில் என்ன எமோஷன்ஸ் வந்து உயர்ந்த எமோஷன்? மனசில் ஏற்படுற எமோஷனில் எந்த எமோஷன் ஏற்பட்டால் அது நல்ல எமோஷன் சொல்லுவேன். எதுவுமே இல்லைந்தா, எதுவுமே இல்லாமல் இருந்தா எந்த எமோஷன்? எந்த எமோஷனுமே இல்லாமல் இருந்தான்னு சொன்னால் அப்போ வந்து நம்ம மனசை ஏங்கலையா, அது மனசு ஏங்கிச்சுன்னு ஏதோ ஒரு எமோஷன் வரும். மனசு ஏங்காமல் நல்லா தூங்கிட்டு இருந்தானா ஒரு எமோஷன் வராது. நம்ம விழிச்சிருந்து ஏதாவது ஒன்று வேலையில் இருக்கும்போது ஏதோ ஒரு எமோஷன் வர்ற எமோஷனில் எந்த எமோஷனும் உயர்ந்தது? ஹாப்பியாக இருந்தா. நல்ல எமோஷன் எது? மகிழ்ச்சியா, வருத்தமா, அமைதியா, டென்ஷனா? மகிழ்ச்சி. ஐயே, எல்லா எமோஷனுமே நமக்கு முக்கியம்தான். எல்லா எமோஷனும் முக்கியமானதுதான். நல்ல எமோஷன் யாராவது? எல்லா எமோஷனும் முக்கியம் தான். எல்லா எமோஷனும் முக்கியம் தான். எல்லா எமோஷனும் முக்கியமான மகிழ்ச்சியான எமோஷன். மகிழ்ச்சியான எமோஷன் பரவாயில்ல, பரவாயில்ல. பாகத்தை பொறுத்தளவில் எல்லா எமோஷனுமே இயற்கையானது, அங்கே நல்லது கெட்டதுங்கிறதே கிடையாது. நல்லது கெட்டதுங்கிறது நாமளாக வச்சுக்கிட்டது, அது எல்லாமே இயற்கையானது. அது தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கலாம், தேவையில்லைன்னா பயன்படுத்தாமல் விட்டுறலாம். அது எல்லா எமோஷனுமே இயற்கையானது. இப்போ நீங்கள் வந்து இந்த மியூசிக், இந்த ஹார்மோனியை பற்றி பார்த்துருக்கீங்களா? அதான் நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு பட்டனையும் அமுக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு விதமான சவுண்டு கேட்கும். இதில் எந்த சவுண்டு வந்து நல்ல சவுண்டு, எந்த சவுண்டு வந்து எந்த கட்டை எந்த பட்டன் வந்து இந்த ஹார்மோனியத்துக்கு முக்கியமானது சொல்லி பார்த்தா எதுவுமே, எல்லாமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். நீங்கள் ஒவ்வொரு பட்டனையும் அமுக்கினீங்கன்னா ஒவ்வொரு விதமான சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதில் எனக்கு இந்த இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கலான்னு சொல்லி நம்ம தேவையில்லாத பட்டன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னு சொன்னால் அது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டே இல்லாமல் போயிடும். அப்போ எல்லா எமோஷனுமே தேவையானது தான். ஏதோ ஒரு வகையில் எல்லாத்துக்கும் ஒரு உபயோகம் இருக்குது. உபயோகம் இல்லாமல் எதுவுமே வராது. ஒரு எமோஷன் வருதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 இருட்டான பகுதியில் போயிட்டுருக்கீங்க, ஒரு ஒரு பாம்பு வருது எதிர்பாராமல், உங்களுக்கு என்ன எமோஷன் வரும்? என்ன எமோஷன் வரும் பாம்பு பார்த்தா? இப்போ பயம் வர்றது போல மகிழ்ச்சி வருதுன்னு வச்சுடுங்க, என்ன ஆகும்? என்ன ஆகும்? பய பாம்பை பார்த்து பயத்துக்கு பதிலாக மகிழ்ச்சி இருந்தால் என்ன ஆகும்? பிரச்சனை ஆயிரும். அதனால என்னன்னு பாம்பை பார்த்தா மகிழ்ச்சி வரவே வராது.
இல்லை வந்ததுன்னா கேள்வி அதை வரல வராதுங்கிறத நான் எனக்கும் தெரியும். வந்தால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அங்கே பிரச்சனை ஆயிரும். பாம்பை பார்த்தா யாருக்கு மகிழ்ச்சி வரும்னா பாம்பாட்டிக்கு வேணா மகிழ்ச்சி வரும். அப்போ நம்ம பாம்பாட்டி ஆகணும். பாம்பாட்டி ஆனால் பாம்பை பார்த்தா தான் மகிழ்ச்சி வரும், மற்றெல்லாம் பார்த்தா மகிழ்ச்சியே வராது. அடடா நம்ம தேடி போனது குறுக்கே வந்துட்டுதான் சொல்லி அப்படியே பிடிச்சி பையில போட்டு கொண்டு போயிடுவான் அவன். மற்றவங்களுக்கு எல்லாருமே பாம்பை பார்த்தா பயந்து வந்தால் தான் நாம் வந்து பாம்புக்கிட்ட இருந்து நம்ம தப்பி போக முடியும். அப்போ நமக்கு பயம் வந்து ஹெல்ப்புக்கு வருது, அந்த நேரத்துக்கு தேவையானது தான் வருது. அது நம்ம மனசுலேயே வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு தேவைக்கு ஒரு எது வந்தால் கரெக்டோ அதை வந்து வருது. சில நேரங்களில் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு தவறான அணுகுமுறையினால சில இதுகள்லாம் தேவைக்கு அதிகமாக ஒரு ஆனால் தேவையில்லாதபடி கூட சில இதுகள் வரலாம். சிலது வந்து ஓவர் டோஸாக சிலது வந்துடும். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் அகத்தை பொறுத்தளவில் எல்லா எமோஷனுமே இயற்கையானது, அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்காக வந்திருக்குன்ட்டு எடுத்துக்கிடணும். நமக்கு சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தேவை இருந்ததுன்னா அதை எடுத்துக்கிடுங்க, தேவை இல்லைன்னா நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எடுக்கலைங்கிறக்கா அது அங்கே நின்றுட்டு இருக்க அதை பாட்டுக்கு போயிடும். அதனால் எல்லா எமோஷனுமே இயற்கையானதுங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போ. சரி, ரைட் ரைட். சரி, இப்போ வந்து நீங்கள் எல்லாருமே மாணவர்களாக இருக்கிறீங்க, உங்களை ஆசிரியராக இப்போ ப்ரமோட் பண்ணிடுறோம். ஆசிரியராக ப்ரமோட் பண்ண பிறகு உங்கள் கையில் ஒவ்வொருத்தர் கையிலையுமே 30 மாணவர்களை கொடுத்துட்றோம். இப்போ அந்த 30 மாணவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னு சொன்னால் ஒரு தேர்வு வைக்கிறீங்க. 30 மாணவர்களுக்கும் தேர்வு வச்சு பாஸ் பண்ணால் அடுத்த கிளாஸுக்கு போயிடலாம். நீ 30 மாணவர்களுக்கும் தேர்வு பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் பேப்பரை வேல்யூ பண்ணுறீங்க, அதில் 20 மாணவர்களுக்கு பாஸ் மார்க் போடுறீங்க. பாஸ் மார்க் போட்டான்னா பாஸ் மார்க் வாங்கின மாணவர்கள்லாம் எந்த கிளாஸுக்கு போவாங்க? அடுத்த கிளாஸுக்கு போயிடுவாங்க. ஒரு 10 பேரை ஃபெயில் ஆக்கிடுறீங்க. இப்போ அவங்க எங்கே போவாங்க? அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, உங்களோட தான் இருந்துக்கிடுவாங்க. இப்போ இதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் நமக்கு நிறைய எமோஷன்ஸ் வருது, தேவையில்லாத எமோஷன்ஸ்னு கூட இருக்கலாம். இப்போ இந்த எமோஷன்ஸ் எல்லாமே இயற்கையானது தான், அதுவாக தான் வந்திருக்கு, இயற்கையாகவே வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் அதை முடிவு பண்ணினீங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே பாஸ் மார்க் கொடுத்த மாதிரி அந்த எமோஷன்ஸ் எல்லாம் என்னன்னு சொன்னால் அது பாட்டுக்கு போயிடும். எல்லாம் இயற்கை தான்ட்டு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது பாட்டு உங்களை விட்டு போயிடும். நீங்கள் ஒரு சில எமோஷன்ஸ் வந்து இது வரக்கூடாத எமோஷன் வந்திருக்கு, இது இந்த எமோஷன் சரியில்லைன்னு சொல்லி ஃபெயில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, அந்த எமோஷனில் என்ன ஆகும்? உங்களோடைய தங்கிக்கிடும். அதனால் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு எந்தெந்த எமோஷன்ஸ் வந்தாலும் இது இயற்கை தானிட்டு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே பாஸ் ஆயிரும். இப்போ நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் பாஸ் ஆகுற ரெடினா உங்களுக்கு எல்லாருக்கும் பாஸ் மார்க் கொடுத்துருவோம். எல்லாரும் பாஸ் பண்ணிடலாமா எல்லாத்தையுமே? எல்லாருக்கும் டீச்சர் தானே, ஆல் பாஸ் பண்ணிடலாமா? ஏய், பாஸ் பண்ணிடுங்க. சரி, எல்லாருக்கும் ஆல் பாஸ்.